பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருந்தது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை முடிவிலே உங்களுக்கு எல்லா விதமான முடிவுகளையும் உங்களுக்கு தெரிவிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். அது எல்லா நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். ரெண்டு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும். பேச்சுவார்த்தை முடிகிற சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தார். அதுதான் பேச்சுவார்த்தை தொடருது. பேச்சுவார்த்தை முடிவில் உங்களுக்கு அது உங்களுக்கு சொல்லுவோம். இல்ல, இன்னும் விருப்பப்பட்டியல் கொடுக்கல. இது முடிஞ்சது பின்னாடி தான் விருப்பப்பட்டியல் கொடுப்போம். அதனுடைய தொடர்ச்சியா தான் பேச்சுவார்த்தை நடக்குது. இனி தொடர்ச்சி பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்கும். நடந்து முடியும் போது உங்களுக்கு சொல்லியா முடியும் போது இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தாயகத்தில் கூட்டம் நடந்தது எப்படி, யார் வந்து பார்த்தீங்க? எங்களுக்கு எல்லாமே தாயகம் தான். நாங்க எல்லாம் எங்க இருக்கிற இடம் எல்லாமே தாயகம் தான். அதனால நாங்களா அது முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். இன்னைக்கு பேச்சுவார்த்தையில இதே மாதிரி ரெண்டு வேணுங்கிறதும் ராஜ்யசபா வேணுங்கிறதையும் அதை பத்தி திரும்பி சொல்லியிருக்கிறோம் நாங்க. நன்றி, வணக்கம். அது முடிவே உங்களுக்கு சொல்றோம். நன்றி, வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முன்பு நடந்தது. அதனை தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை, தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு சென்ற முறை கொடுத்து வென்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக நாங்கள் வைத்தோம்.